வணக்கம் நண்பர்களே. 17வது மலர் மருந்து ஹார்ன்பீம், HORNBEAM, ஹார்ன்பீம். குணாதிசயம் அதனுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோர்வு, களைப்பு, இந்த வேலையை எப்படி செய்ய போகிறோமோ என்ற மலைப்பு, மலைப்பினால் தள்ளி போடுதல், இதுதான் வந்து ஹார்ன்பீமோட குணாதிசயம். இந்த மருந்துக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான பேர் வந்து மண்டே மார்னிங் ஃபீவர்னு சொல்லுவாங்க. மண்டே மார்னிங் ஃபீவர்னா என்ன? அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவனாக இருந்தாலும் சரி, சனி ஞாயிறு லீவ் விட்ட பிறகு திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த குழந்தை ஸ்கூல் போகிறதா இருந்தால் என்ன பண்ணோம், அடம்பிடிக்கும். ஏன்னா அது ரெண்டு நாள் வீட்டில் ஜாலியாக இருந்தால் அந்த மூட்டில் அது இருக்கும். அது மாதிரி தான் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் அப்படி தான், ரெண்டு நாள் வீட்டில் மூணு நாள் காலாங்க அதில் ஆஃபீஸ்க்கு போகிற ஐயோ என்னடா இது இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாக மண்டே மார்னிங் ஃபீலிங்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து ஒரு சிலர் ஒரு வேலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வேலை எப்படி செய்ய போகிறோமோன்னு பயப்படுவாங்க. ஆனால் அதனால் பயந்துட்டு என்ன பண்ணால், அதுக்கு தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்கள கூட அப்படி தான், குழந்தைகிட்டே ஹோம் ஒர்க் பண்ணுறா அப்படின்னா, மா கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா அப்புறம் நாங்கள் பண்ணுறோம்மா அப்படின்னு தள்ளி தள்ளி போடுவாங்க. ஏன்னா அதை எடுத்தால் நம்மளால் பண்ண முடியுமோ முடியாதோன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஹார்ன்பீம் அற்புதமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் மனதிலும் உடலிலும் சோர்வு மிக்கவர்களாக இருப்பவர்கள், ஆனால் மனதாலும் உடலாலும் சோர்வாக இருந்தாலும் கூட உண்மையில் அவங்க வந்து ஒரு திறமைசாலிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு தெரியாது அவங்க திறமைசாலின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அனுமாருக்கு தெரியாதவருடைய பலங்கிற மாதிரி, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த மாதிரி வந்து உள்ளவர்களுக்கு வந்து நாம் ஹார்ன்பீம் கொடுப்பதால் அவர்களுக்கு என்ன ஆகும், அந்த நிலையிலிருந்து மாறுவார்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப இந்த மருந்து இருந்து குழந்தைகளுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு மருந்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகள் வந்து அடம் பிடிக்கும், இங்கே இது பண்ண மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடம் முடிஞ்சால் சும்மா விட மாட்டாங்க, அதை கரையத்த கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸும் போ, எல்லா கிளாஸும் போனால் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஹார்ன்பீம் கொடுத்தோம்னா நல்லாயிடும். யாராவது டானிக் வேணும்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சவர்களே யாராவது எனக்கு டானிக் ஏதாவது சொல்லுங்களேன்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஹார்ன்பீமை வந்து டானிக்காக கொடுக்கலாம். ஏன்னா உடல் சோர்வை நீக்கும், கண்டிப்பாக நீக்கும். ஏன்னா மனது தான் எல்லாமே, மனது தான் எல்லாமே, நம்முடைய மூளையிலேருந்து செய்யக்கூடிய கமாண்டுங்க தான் எல்லாமே. மேடை பேச்சாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் தொண்டை கோளாறு ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஹார்ன்பீம் அற்புதமாக வேலை செய்யும். இன்னைக்கு ஒரு 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 பேச்சு கொடுக்க போகணும்னு நினைக்கிறோன்னா ஹார்ன்பீம் போட்டு போனோம்னா ஒன்றும் பிரச்சனையும் வராது. பாட்டு பாட போகிற பாடகராக இருந்தால் அவர் வந்து ஹார்ன்பீம் போட்டு போனால் அவருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு அடிக்கடி தொண்டையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாமே வந்து நம்ம ஹார்ன்பீம் கொடுக்கலாம். என்ன சார் நீங்கள் வந்து நோய்க்கு மருந்து இல்லை மனசுக்கு மருந்துன்னா, சில நேரங்களில் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனதுக்கான மருந்து தான். ஏன்னா அங்கே பிரச்சனையே இல்லாத கூட இருப்பதாக ஒரு கற்பனையில் வரக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான். இதோட ஒப்பிடுதல் பார்த்தீங்கன்னா ஆலிவ், ஆலிவ் எப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவருக்கு களைப்பு இருக்காது. கொடுத்தோடனே கொண்டா அந்த முடிச்சிடுறேன்னு ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஆரம்பிச்சு நின்றுவாங்க. அதுதான் ஆலிவ் நபர்களுடைய போக்கு. இவர் எப்படின்னா ஆரம்பிக்கவே மாட்டார், ஆரம்பிச்சாரு முடிச்சிருவார், திறமைசாலியாக இருப்பார். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 53 வயதான ஒரு பெண்கள் பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். ஆனால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துட்டாங்க, தனியாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயது ஆனதுனால அவங்களுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்து சமையல் பண்ணணும், இதை பண்ணணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த சோர்வாக ஆரம்பித்து விட்டார்கள். சரி வேலையை விட்டுடலாமா அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க இன்னும் தனியாகவே எப்படி இருப்பாங்கன்ற கண்டிஷனில் வந்து அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியை வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாங்க. சொன்னாங்க, அந்த அம்மாவுக்குள்ள பிரச்சனை இதுதான், அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல, தனியாக இருக்காங்க, தினம் தினம் காலையில் எழுந்தணும், ஐயோ சமைக்கணும், இதை பண்ணணும், இதை பண்ண வேலைக்கு போகணுன்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த மனச்சோர் வந்துருச்சுன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ன்பீம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அவங்க ரெண்டு பேருமே வந்தாங்க.
ரொம்ப மகிழ்ச்சியா இப்ப வாழ்க்கையில இருக்க அந்த பயமேல காலை நான் பாட்டுக்கு வந்திருக்கிறேன், எல்லா வேலையும் பாக்குறேன், ரொம்ப 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 சுறுசுறுப்பா இருக்கேன், ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நன்றி எனக்கு இல்லையம்மா, இது மலர் மருந்துகள் சொல்லிட்டு எட்வர்ட் பாச் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விளக்கத்தை அவருக்கு சொன்ன போது, அப்பதான் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு போது அவங்களுக்கு புத்தகம் கொடுத்தேன். உங்க 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 பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து நீங்க கூட இதை பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டேன். மிக்க